ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இது போன்ற மிஷனரிகளின் வாழ்க்கை சரித்திரங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய மிஷனரி கேரி டென்பூம். இவர் பிறந்தது 15/4/1892, மறைந்தது 15/4/1983. ஊர் ஹார்லெம், நாடு நெதர்லாந்து, தரிசன பூமி ஹாலந்து. 1940 ஹாலந்து தேசம் ஜெர்மானிய படைகளிடம் சரணடைந்தது. ஹிட்லரின் கொடுமைகளுக்கு தப்பி ஹாலந்து தேசத்திற்கு வந்த யூதர்கள் பிடித்துக் கொள்ளப்பட்டனர். சிலர் சிறையிலும் அடைக்கப்பட்டனர். கேரி டென்பூம் குடும்பம் ஹாலந்து தேசத்தில் கடிகாரம் செய்யும் கடை ஒன்றை நடத்தி வந்தனர். உயிருக்கு பயந்து ஓடி ஒளிந்த யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க தங்கள் வீட்டை திறந்து கொடுத்தனர். நூற்றுக்கணக்கான யூதர்கள் கேரியின் குடும்பத்தினரால் சாவுக்கு தப்பினார்கள். 1943 ஹிட்லரின் ரோந்து படை குடும்பத்தை குறிவைத்தது. குண்டோடு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். சித்திரவதைகளினால் கேரியின் தந்தையும் சோதரி பெட்சியும் மரித்து போனார்கள். கேரி சிறைக்குள்ளே ஆராதனைகளை நடத்தி மக்களை ஆண்டவருக்குள் நடத்த ஆரம்பித்தார். தினமும் மறைவிடத்தில் 2 ஆராதனைகள் நடத்தப்பட்டன. கேரியின் டச்சு வேதாகமம் சிறைச்சாலையில் உள்ள அனைவருக்கும் மிகுந்த ஆறுதலாக காணப்பட்டது. ஆண்டவரின் அனாதி தீர்மானத்தின்படி கேரி டென்பூம் விடுதலை செய்யப்பட்டார். தேவன் தனக்கு செய்த மகத்துவங்களை மக்களுக்கு எடுத்துரைத்தார். 2 உலக போரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இல்லம் ஒன்றை கட்டி அவர்களுக்கு உதவினார். பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து தனது சிறைச்சாலை அனுபவங்களை எடுத்துரைத்து மக்களை விசுவாசத்தில் நிலை பெற செய்தார் கேரி டென்பூம். இவர் ஒரு சிறந்த எழுத்தாளரும் ஆவார். தி ஹைடிங் பிளேஸ், மறைவிடம் என்ற நூல் பிரபலமானது. பின்னர் அது படைக்காட்சியாகவும் தயாரிக்கப்பட்டது. பிறருக்காகவே வாழ்ந்த கேரி டென்பூம் தனது பிறந்த தினத்திலேயே 1983 விண்ணுலகம் சென்றார். அன்பரே, பாடுகள் வரும்போது பரமனின் பணியை எவ்விதம் செய்கிறீர்கள்? ஆண்டவரே, பிறர் துன்பத்தில் பங்கு பெற்று அவர்களோடு வாழ என்னை அர்ப்பணிக்கின்றேன். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.